தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தானே சரி பண்ணி எப்படியாவது ஏதாச்சும் ஒரு வழியில் வாழ்க்கையில் சாதிக்கலான்னு பாண்டிச்சேரியிலேருந்து புறப்பட்ட ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையின் மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படியாச்சும் முன்னேறலாம்னு நினைக்கும் போது தன்னுடைய உயிர் நண்பர்களே வந்து ஏன்டா பைத்தியமாடா நீன்னு கேட்கும்போதும், 30 நாட்களுக்குள்ள கேமரா ஒர்க், எடிட்டிங்னு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணுன்ற நிபந்தனை வந்த போதும், 4 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வரும்போது தன்னுடைய கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோக்களை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுன்ற சூழ்நிலை வந்த போதும், 12:30 மணிக்கு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு அந்த அலைகளை பார்த்து ஓன்னு அறுந்த சூழ்நிலை வந்த போதும், தன்னுடைய மனதை தளர விடாமல் கடின முயற்சியால் இப்போ டாப் யூடியூபரில் ஒருத்தராக இருக்க மைக்செட் ஸ்ரீராமோடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கு இருந்ததுனால இன்றைக்கி ஒரு வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுடைய ஸ்ரீராம். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அண்ட் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எடுத்து உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. அடுத்தவன் என்ன பண்றாங்கிறத நீ பார்க்காத, அடுத்தது நீ என்ன பண்ண போறங்கிறத பாரு. இதுதான் நம்ம மைக்செட் ஸ்ரீராமுடைய வாழ்க்கையுடைய சக்சஸ்க்கான ஃபார்முலா. ஸ்கூலில் படிக்கும்போது 7 வயசுல இருந்தே ட்ராமா, கிரிக்கெட்டு, டான்ஸுன்னு எல்லா ப்ரோக்ராம்லையும் சூப்பராக கலக்கி தனக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் ஃபாலோயிங் கூட்டத்தையே வச்சுருந்தார் மைக்செட் ஸ்ரீராம். அப்புறமா 12 வயசுல அவருக்கு ஒரு பொண்ணுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் போக போக காதலாக மாறி அவங்க ரெண்டு பேருமே சின்சியராக 5 or 6 இயர்ஸ் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 18-19 வயசு வரும்போது அந்த பொண்ணு இவரை பிரேக்கப் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுது. அந்த பிரேக்கப்போட சோகம் தாங்காமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் அந்த நேரத்தில். அதற்கப்புறமா என்ன பண்ணாருன்னா, அதனால் ஏற்பட்ட வேகத்தையும் கோபத்தையும் மாற்றி வெறியாக இங்கே கிரிக்கெட் மேலே காமிக்க ஆரம்பித்தார். கிரிக்கெட்டில் அது வரைக்கும் 2020 சீரியஸில் இவர் செஞ்சுரியே அடிக்காமல் இருந்த மைக்செட் ஸ்ரீராம் அதுக்கப்புறமா 110 ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வெளியே வராரு. கிரிக்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடிட்டு இருந்த இவருக்கு ரஞ்சி டிராஃபி, ஐபிஎல்னு விளையாடி அதற்கப்புறமா இந்தியன் டீமில் இடம் பெறணுங்கிறது தான் முதல்ல ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பாண்டிச்சேரியில் ரஞ்சி டீமே இல்லாத இருந்த காரணத்தினால இவர் என்ன பண்ணார்னா, அடுத்து ஒரு வேலையை பார்க்க தொடங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த வேலையும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பிளாக்ஷிப், எருமசாணி போன்ற ஒரு அருமையான யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி ஒரு பெரிய ஆளாகலான்ற ஒரு எண்ணம் இவர் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. தன்னுடைய வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால டோட்டலாகவே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேரமாகவே யூடியூப் வீடியோவை மட்டுமே க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் யூடியூப் வீடியோவை வேகமாக க்ரியேட் பண்ண முடியல. ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டுமே டேரக்டிங், வீடியோ எடிட்டிங், கேமரா ஷூட்டிங்னு எல்லாத்துக்குமே நம்பி இருந்தார். ஆனால் இவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளடைவில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய போக அவங்களும் இவரை விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சண்டே அதுமாக இவரை அவாய்ட் பண்ணிவிட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃபோனை இவரே எடுத்து தன்னுடைய சேனலுக்கு அவரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாரு. அதை பார்த்து அவருடைய நண்பர்களில் ஒருத்தர் இவர்கிட்ட வந்து எல்லார் முன்னாடியுமே மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்துகிறாரு. என்னன்னா, ஏன்டா பைத்தியமாடா நீயே, உன்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சா நாங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், பிடிக்காம தானே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம்னு சொல்லி மிக பெருசாக அவமானப்படுத்துகிறாரு. அதை பார்த்த மைக்செட் ஸ்ரீராமுக்கு தான் அப்போ தான் ஒன்று தோண ஆரம்பிக்குது, இனிமேல் அது வரைக்கும் நான் எல்லாத்துக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டு இருந்த அவருக்கு இனிமேல் நம்ம கண்டென்ட்டை பார்த்து அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுன்ற எண்ணம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. அப்பையிலேருந்து இவர் ரொம்ப கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இவர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தானே எல்லோரும் நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்க, இனிமேல் வீடியோ எடிட்டிங், டைரக்டிங்னு எல்லாத்தையுமே நாமளே கற்றுக்கணுன்ற முடிவு பண்ணுறாரு. அப்போலாம் சாஃப்ட்வேர் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்கணுன்ற காரணத்தினால 30 டேஸ் ட்ரையலுக்காக அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த 30 டேஸ்க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கணுன்ற முடிவு எடுக்கிறாரு. வீடியோ எடிட்டிங் அவர் ஆட்டோ ஷூட்டிங் போட்டுட்டு இவர் வந்து உட்காந்து அதில் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதே போலவே காலையில் 4 மணி வரைக்கும் இவர் எடிட் பண்ணுறாரு, காலையில் எழுந்து ஷூட் பண்ணுறாரு. இந்த ருட்டீன் 30 டேஸ்க்குள்ளேயே வீடியோ எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, யூடியூப்பை ப்ராப்பராக அப்லோடு பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய கடின உழைப்பின் காரணமாக தன்னுடைய பிரெயினுக்கு தோன்றின எல்லா ஐடியாஸு, கண்டென்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து யூடியூப் வீடியோவாக அப்லோடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா வியூவர்ஸும் அதிகமாக, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகி ஒரு நல்ல சேனலாக க்ரோத்தப் ஆகி நிற்கிறப்ப ஒரு 10 மந்த்ஸ் கழித்து பாண்டிச்சேரி ரஞ்சி டீம் விளையாட போகுதுன்ட்டு அவருடைய கிரிக்கெட் கிளப்லேருந்து ஒரு கால் வருது. பட் அப்போ தான் சச்சின் டெண்டுல்கரோட பையனுக்கு மும்பை டீமில் பிளேஸ் கிடைக்காத காரணத்தினால பாண்டிச்சேரி ரஞ்சி டீமில் விளையாட வைக்கலாமான்ற ஒரு நியூஸ் இவருடைய காதுக்கு எட்டுது.
அப்போதான் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, ரஞ்சி டீம் அண்ட் இந்தியா டீம்னு எங்கே நம்ம விளையாட போனாலும் அந்த செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் நம்மளை தேர்வு செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் விளையாட முடியும், அப்போ தான் நம்மளால் சாதிக்க முடியும்னு இவருக்கு தோணுது. நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழும்போது நம்மளால் சாதிக்க முடியலங்கிறத அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவே இவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அதை இவர் முடிவு பண்ணி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேணான்னு முடிவு பண்ணுறாரு. யூடியூப்பில் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் 1 மில்லியன் வியூ வர அளவுக்கு இவர் மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் தான் யூடியூப்போட தொடர்ந்து வர ரூல்ஸோட அப்டேட் வந்து இவருக்கு மிகப்பெரிய இடியாக வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது தான். இவருடைய சேனலுக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க மியூசிக் யூஸ் பண்ணதுக்காக. அதில் இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் வந்துச்சுன்னா இவருடைய சேனலே டெர்மினேட் ஆகிற நிலைமைக்கே வந்துருச்சு. அந்த டைமில் சப்ஸ்கிரைபர்ஸாக வீடியோஸான்னு பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி 12 மணிக்குள்ளே வீடியோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒவ்வொரு வீடியோவை டிலீட் பண்ணும் போதும் அவருடைய மனநிலை ரொம்ப உடைய ஆரம்பிச்சுது. அதுலேயும் கஷ்டப்பட்டு அந்த மொரட்டு சிங்கிள் வீடியோவோட இன்ட்ரோ மட்டுமே 4 டேஸாக ஷூட் பண்ணியிருக்கிறதுனால அவர் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஒவ்வொரு வீடியோவும் டிலீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமா கிரிக்கெட் நல்லா விளையாட ஆரம்பித்தாரு. கிரிக்கெட்டை விட்டதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனலை தொடங்கினார். அந்த யூடியூப் சேனல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் விலகினதுக்கு அப்புறமா இவரே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதே போல தான் இப்போவும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதா அவருக்கு நம்பினார். அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே மற்றவங்க மியூசிக்கை யூஸ் பண்ணதுனால தான் காப்பிரைட் மியூசிக்கை ஸ்ட்ரைக் வந்தது. அந்த காரணத்தினால தானே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க உதவியினால் மியூசிக்கை கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரே கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதில் நீங்கள் உன்னிப்பாக ஒன்று கவனிச்சிங்கன்னா, அப்போ அவர் அவாய்ட் பண்ணிட்டு போன அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வந்து அவர் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம முன்னோர்கள் அப்போ சொல்லுவாங்க, அப்போ இவனா என்னத்தை சாதிக்க போகிறான்னு சொன்ன அதே 4 பேரோட வாய் தான். அதுக்கப்புறமா எனக்கு அப்போவே தெரியும் இவனா நல்லா சாதிச்சு இப்படி வருவான்னு அப்படின்னு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த அப்புறமா அவங்களே தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறத என்றைக்குமே நம்ம காதில் வாங்காமல் நம்மளுடைய எய்மை நோக்கி நம்ம என்றைக்குமே முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணும்போது அதன் மூலியமாக கிடைக்கிற ஒரு தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் அடுத்தடுத்து நம்மளுக்கு கிடைக்க போகிற வெற்றி பாதைகளை வழிவகுக்குங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொன்னேன். மைக் செட் ஸ்ரீராமுடைய லைஃப் ஸ்டோரி இந்த உலகத்தில் மூலையில் இருக்க ஏதாவது ஒரு பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ லைஃப்பில் மோட்டிவேஷனாக அமையுங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். வணக்கம்.